ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிம்பிளா சூப்பரா ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். நாலு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், புளி ஊற வச்சிருக்கேன், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ்ல கடாய் காய வச்சிருக்கேன், எண்ணெய் ஊத்துறேன், கடல எண்ணெய். ஹீட் ஆயிடுச்சு, இப்போ கடுகு, தேவையான அளவு கடுகு. கடுகு வெடிச்சிருச்சு, இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு ப்ரௌன் கலர்னா, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. காரத்துக்கு ஆஃப் ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டு, மிளகாப்பொடி போட்டு கிண்டிட்டு கரைஞ்சிடக்கூடாது மிளகாப்பொடி. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட், தக்காளி போட்டேன். தக்காளி சாஃப்ட் ஆகிறதுக்கு சால்ட்டு தேவையான அளவு. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் புளி நல்லா வதங்கிடுச்சு, நம்ம புளி ஊற்றி கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊற்றி, புளி வாட போற வரைக்கும் கொஞ்ச நேரம் பச்சை வாட போயிடுச்சு. இப்போ இதில் தக்காளி எல்லாம் முழுசு முழுசாக இருக்கும், நம்ம மத்து வச்சு கலந்துக்கலாம். நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு, இதை சாதத்தோடு போட்டுக்கலாம். ஆம்லேட்டும் மாம்பழம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.